இன்னைக்கு வந்து நம்ம கல்யாண ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உடனே செய்யறது இந்த ஊறுகாய் நார்த்தங்காய் எடுத்துக்கறோம். நார்த்தங்காய் வந்து பச்சை பச்சையில இருந்தது. இது நான் வந்து சுடு தண்ணில போட்டேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்து இந்த நார்த்தங்காயை போட்டு எடுத்துட்டேன். இங்க பாருங்க தண்ணி அப்படியே மஞ்சள் கலர்ல ஆயிருச்சு. இந்த காயும் வந்து ஒரு கலர் மாதிரி சரி போட்டாதான் இந்த காரம் எல்லாம் போகும். இது சின்ன நார்த்தங்காய் நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். சீரகம் எடுத்திருக்கேன். வெந்தயம் கடுகு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிள்ளையும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது பெருங்காயமும் நல்லெண்ணெயும் எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். வெந்தயையும் வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வெடிக்கட்டும். கருகிடாம வச்சிருக்கேன். பொன்னிறமா வரும் கருகிடமும் அதோட ஜீரகத்தையும் வச்சிருக்கேன். ஜீரகம் வந்து லேட்டா தான் போடணும். என்ன கறியும் அதனால வந்து நான் கொஞ்சம் லேட்டா எல்லாத்தையும் வறுத்துட்டு புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கருவேப்பிலையை வறுத்துக்கோங்க. ஆமா புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன புயல் இது பேரு தெரியுது. அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா மொறு மொறுனு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நிலனைய அடுப்பில் ஊற்றிக்கலாம். இந்த சட்டியில் சூடு வறுக்கணும். இந்த நார்த்தங்காய் பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்து வந்து புளி கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். காரம் எவ்வளவு தேவையோ அதை போட்டுங்க. அடுத்து நம்ம கிண்டி விட்டு வேக விட வேண்டியதுதான். இந்த தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் மூடிய போட்டு வேக விட்டுடலாம். நீங்கள் சட்டிலையும் போடலாம். மண் சட்டில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது குக்கரில் போட்டிருக்கேன். அப்படியே வேக விட்டுருவோம். நல்லா வேக வெந்திருச்சு பார்க்கலாம். சூப்பராக வெந்திருச்சு. ஊறுகாய் அருமையாக வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஊறுகாய். நம்ம வந்து இந்த பொடியை போட்டுடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நுணுக்கி வச்சோம்ல வெந்தயம் சீரகம் கடுகு கருவேப்பிலை வறுத்து நுணுக்கணும்ல அதை போடுவோம். அந்த மசாலாத்தில் போட்டுருவோம். நமக்கு சூப்பரான உடனடி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. கல்யாணம் ஊறுகாய் நம்ம கல்யாணத்துலலாம் இதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டா போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பிரியாணிக்கு எல்லாத்த தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வீட்டுக்கும் செஞ்சுக்கலாம். கல்யாணத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். கல்யாணத்துக்கு வந்து உடனே நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுருவோம். அந்த ஊறுகாயை வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம்னா சூப்பராக நம்ம வந்தவங்க வந்து ரொம்ப வாழ்த்துவாங்க. ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.